ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் இலங்கை கடற்படை தாக்கியதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். பிரபுராவ் வணக்கம், விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம்? ராதா, நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 400 மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். சரியாக நேற்று மாலை சுமார் 4 மணிக்கு மேல் கச்சத்தீவுக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அந்த பகுதியில் ரோந்து பணியிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக விரட்டி அடித்தது மட்டுமல்லாமல் 2-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் வலைகளை அழுத்திவிட்டு அந்த படகில் இருந்த மீனவர்களையும் தரமாரியாக தாக்கியதாக அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேலும் இப்பகுதியில் மீன்பிடித்தால் உடனடியாக கைது செய்வோம் என ஒலிபெருக்கி மூலமாக எச்சரித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் சுமார் 20-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நேற்று இரவே மீன்பிடிக்காமல் பெருந்த நஷ்டத்துடன் கரை திரும்பி வருகின்றது. மேலும் இது குறித்து ராமேஸ்வரம் மீனவ சங்க தலைவர் ஜெயசுராஜிடம் கேட்கும் போது இந்திய அரசு இலங்கை அரசிற்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் நிலையில் தற்போது 8 தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையை கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீதும் தரமாரியாக தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்துள்ளனர். இது வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது. எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். ராதா, விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ்.